திமுக முன்னாள் அமைச்சர் ரஹ்மான்கானின் திருவுருவப் படத்திற்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். திமுகவின் உயர்நிலை செயல் திட்டக்குழு உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான ரஹ்மான்கான் மறைவு எய்தியதை அடுத்து சென்னை அண்ணா அறிவாலயத்தில் வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். அவரைத் தொடர்ந்து அமைப்புச் செயலாளர் ஆர் எஸ் பாரதி எம்பி, திமுக செய்தித் தொடர்பு செயலாளர் டி கே இளங்கோவன் எம்பி, மக்களவை திமுக குழு துணைத் தலைவர் கனிமொழி, தயாநிதி மாறன் எம்பி, இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின், சட்டமன்ற உறுப்பினர்கள் பொன்முடி, மா சுப்பிரமணியன், பி கே சேகர்பாபு, ரவிச்சந்திரன், தாயகம் கவி, ப ரங்கநாதன், எம் கே மோகன், சிறுபான்மை பிரிவு செயலாளர் டாக்டர் மஸ்தான், மேற்கு மாவட்ட பொறுப்பாளர் சிற்றரசு, தலைமை அலுவலக செயலாளர் காஜா, பூச்சி முருகன் உள்ளிட்டோர் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். இதனிடையே திமுக உயர்நிலை செயல் திட்டக்குழு உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான ஆர் ரஹ்மான்கான் காலமான நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டது. தமிழகம் முழுவதும் 3 நாட்களுக்கு திமுக கொடிகளை அரைக்கம்பத்தில் பறக்கவிடுமாறு தலைமை கழகம் கேட்டுக் கொண்டுள்ளது. திமுக நிகழ்ச்சிகளையும் அடுத்த 3 நாட்களுக்கு ஒத்திவைக்குமாறு நிர்வாகிகள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனா்.